கன்னி ராசி அன்பர்களே, பெருமை பெறக்கூடிய நல்ல நாள். இது நடக்கல அது நடக்கலைன்னு சொல்றதோட நடந்ததை நோக்கி சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான தினம். நேரத்தை நண்பர்களுக்காக கழிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. உபயோகமாக அந்த நேரத்தை தனக்காக பயன்படுத்தி கொண்டு அதனால் என்ன வருமானம். இன்றைக்கி கேலண்டரை கிளிக்கும்பொழுது எனக்கு என்ன சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி கேலண்டர் வந்து எடுக்கும்பொழுது நான் வந்து இது சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், இது நடந்திருக்கு, இது நடக்கலை அப்படிங்கிறத ஒன்றுக்கு 100 முறை யோசித்து பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லாப நஷ்டத்தை அந்த காலத்தில் கணக்கில் வரவு செலவுன்னு ரெண்டு எழுதுவாங்க. வரவை விட செலவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம போடுற பணம் பிஸ்னஸ்ஸு தப்புன்றுவாங்க. இதுதான் வணிகம். நம்ம வந்து வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்ததுன்னா தப்பு, வரவுக்கு நிறையா இருந்து செலவு கம்மியாக இருந்ததுன்னா அப்பாடா இப்போ தான் கரெக்டாக போயின்னு இருக்குங்கிறத இந்த வணிகத்தை கற்றுக்கொள்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளோட பிஸ்னஸுக்கு பார்த்துட்டோம்னா பிபிஏ எம்பிஎன் இருக்குது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய புஸ்தகமாக இருந்துருக்கு. அப்போது வரவுக்கும் செலவுக்கும் நம்ம வந்து லாபமாக கொண்டு போய் நம்ம சேமித்து வச்சு அந்த சேமிப்பை வரவாக கொண்டு வந்து அந்த வரவை பணமாக கொண்டு வந்து பணமாக நகையாக கொண்டு வந்து நகையை ப்ராப்பர்ட்டியாக கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கிறோமோ இது செடி விதை மரம் பழம் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அப்படி இல்லைன்னா அந்த விதை விதையாகவே இருந்துட்டுருக்கும், அப்படியே செடி செடியாகவே இருந்துட்டுருக்கும். அப்போ இந்த ரூட்டை தெரிஞ்சுக்கோங்க, இதை ஸ்டடி பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள்.